Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome to PA. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வெவ்வேறு இசை கலைஞர்களை சந்திக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு ரொம்ப ரேரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். வீணை ஆர்டிஸ்ட் நிறைய பேரை நாம இந்த நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கோம், வெளியிலயும் பார்த்திருக்கோம். ஆனா ரொம்ப ரேரான சித்ர வீணை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு தான் முதல் முறையா பெப்பர்ஸ் தொலைக்காட்சியின் பா இசை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். திரு சித்ர வீணா கணேஷ் அவர்கள். ரொம்ப இனிமையான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அண்ட் உங்களுடைய இசை பயணத்துடைய தூக்கத்தை பற்றி சொல்லுங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஃபினெட்லி ரொம்ப ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வி ஹாவ் திஸ் ஆன் ஆர் ஷோ. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிளாட் அபவுட் தட். அண்ட் டெல் மீ அபவுட் யுவர் பிகினிங். யா, லெட் மீ தேங்க் யூ ஃபார் ப்ரொமோட்டிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் லைக் மோர் தென் 2000 இயர்ஸ் ஓல்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வீணையோட ஓல்டுன்னு சொல்லலாம். இப்போ வீணைக்கும் சித்ர வீணாக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து, வீணையில் வந்து உங்களுக்கு வந்து தெர் ஆர் லிமிட்டெட் ஸ்கோப் தான் உண்டு. அதில் ஃப்ரெட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக, அண்ட் இதில் கம்ப்ளீட்டாக ஓப்பன். இன்னொரு விஷயம் வந்து வீணையில் வந்து உங்களுக்கு வந்து 7 தந்தி தான், மேலே 4 தந்தி இருக்கும், தாளத்தந்தி இருக்கும், அவ்வளோதான். அதோட ஓவர் வீணையோட இது. ஃப்ரெட்ஸ் அந்த ப்ளஸ் அந்த ஃப்ரெட்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சு வாசிக்கணும், அதுக்கு மேலே கிடையாது. சித்ர வீணாய் பொறுத்தவரையிலையும் கம்ப்ளீட்லி ஓப்பன். இதில் வந்து 6 தந்தி மேலே ப்ளஸ் 3 தந்தி ஜஸ்ட் லைக் வீணையில் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் 12 சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன்ஸ், மொத்தம் வந்து 21 தந்தி, 21 ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நம்ம என்ன வாசித்தாலும் மேலே என்ன ப்ளே பண்ணாலும் கீழே ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகிட்டுருக்கோம். அண்டு ப்ளஸ் நம்ம இந்த வச்சுக்கிறதுக்கு பேர், இந்த சாதனத்துக்கு பேர் வந்து டெஃப்லான். ஓகே, டெஃப்லான். இது வந்து ஃபைபர் கிளாஸ்னு சொல்லலாம், இல்லை நைலான் சொல்லலாம். அண்டு இன்னொரு விஷயம் வந்து சித்ர வீணா வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஹியூமன் வாய்ஸ். அண்டு இதில் வந்து எந்த மாதிரி மியூசிக் வேணாலும் வாசிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒரு 5 ஆக்டிவ் ஈஸியாக வாசிக்கலாம். 5 ஆக்டிவ்ஸ், 5 மேக்ஸிமம் ஆக்டிவ்ஸ் வச்ச ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நீங்கள் சொன்னாக்கா அது சித்ர வீணா தவிர வேறு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அண்டு இந்த நார்த்தில் வந்து இதுக்கு வந்து விசித்திர வீணான்னு பேர். அவள் என்ன பண்ணுவானா, விசித்திர வீணான்றது வந்து ஒரு இந்த பேப்பர் வெயிட்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை வச்சு அவள் வாசிப்பாள். எங்கள் தாத்தா வந்து கோட்டவாதி நாராயண எங்காருன்ட்டு அவர் வந்து ரொம்ப பிரபலம், மைசூர் ஆஸ்தான வித்வானாக இருந்தார், ப்ளஸ் ட்ரிவேண்ட்ரம் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். ட்ராவன்கோர் வந்து அவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தான் கோட்டுவாத்தியம். இன்ஃபேக்ட் அவருடைய குரு சகாராம்ராவ் அவர் மராட்டி மகாராஷ்டிராவில் இருந்தார். ப்ளஸ் அவர் எங்கள் தாத்தா வந்து அதை சித்ரவீணாவை பிரபலப்படுத்தி கோட்டுவாத்தியம் கோட்டுவாத்தியம் அப்புறமா இருந்தது. தென் சித்ரவீணா இப்போ ரீசெண்டாக வந்தது இந்த கோட்டுவாதிமன்றத்தில் வந்து அவர் இந்த வைப்ரேஷன்லாம் இன்வென்ட் பண்ணார். அப்போது இந்த மிந்தி இந்த காலத்தில் வந்து இந்த தம்பூராவை மீட்டின்ட்டு அப்படியே இதில் வாசிட்டு இருந்தாங்க.
ஸோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணிது, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் போட்டால் இன்னும் எப்படி இருக்கும் பார்த்து. ஸோ ஹீ ப்ராட் திஸ் வைப்ரேஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கான்செப்ட். அண்ட் அதில் இன்னும் வந்து கோ டு அத்தியம் பிகம் சித்ரவீனா அண்ட் ஃபுல்லாக இப்போது வைப்ரேஷனோட வருது. ஸோ உங்களுடைய முதல் மேடை கச்சேரி என்னவா இருந்தது, ஒரு வோக்கல் கான்சர்ட்டா இல்லை சித்ரவீனா கான்சர்ட்? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய கசின் சிஸ்டர் அவ கூட நான் ஃபஸ்ட்டு பாடினேன். ஐ வாஸ் 7 இயர்ஸ் ஓல்டு. ஐ கேவ் அபவுட் 2 ஹவர்ஸ் கான்சர்ட் என் சாஸ்திரி ஹால், ஸ்ரீநிவாச சாஸ்திரி ஹாலில். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ஐ பர்ஃபார்ம்ட் இன் த்ருவேயர். நெக்ஸ்ட் டே வந்து ஷியாமா சாஸ்திரிகள் வீட்டில் வந்து நான் வாசித்தேன், எங்கள் பிரதர் பெரிய அண்ணா கூட ஆஸ் அ. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா கூட பெரிய அண்ணா கூட வாசிக்கிச்ச வந்து வி பிராண்டட் கால்டு, அவர் பிராண்ட் நேம் வச்சுன்னு ஏஷியா பிரதர்ஸ்ன்னு வாசிச்சுட்டு இருந்தோம். அவர் கூட டூயோ வாசிப்பேன் அப்பார்ட் ஃப்ரம் மை சோலோ கான்சர்ட்ஸ். அவர் கூட டூயோ நிறைய வாசிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் சோலோ கான்சர்ட்ஸ். தென் இன் 2099 வாக்கில் வந்து ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் வோக்கல் கான்சர்ட்ஸ் வித் மை செகண்ட் பிரதர் கால் சசிகிரண் ஆஸ் கர்நாடிகா பிரதர்ஸ். அண்ட் பூத் சித்ரவீணா அண்ட் வோக்கல் ரெண்டும் மாற்றி பேக் டு பேக் இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங், ரெண்டும் மேனேஜ் பண்ண வேண்டும். சில டைம்ஸ் ஒரு 25 to 30 கான்சர்ட்ஸ் இருக்கும் சீசனில். ஸோ இதுவும் மாற்றி அண்ணா கூட ஏஷியா பிரதர்ஸ் வாசிச்சுட்டு அவரு கூட கர்நாடகா பிரதர்ஸ் பாடிட்டு எனக்கு சோலோ கான்சர்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் அ எக்ஸைட்டிங் திங். நைஸ். ஸோ இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் பாடுறீங்க? ஓம் கார கணபதியே ஆதார ஸ்ருதி நீயே, ஓம் கார கணபதியே ஆதார ஸ்ருதி நீயே, உத்தார சரணம் 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 துணை நீயே. ஓம் கார கணபதியே ஆதார ஸ்ருதி நீயே, உத்தார சரணம் 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 துணை நீயே. ஓம் கார கணபதியே ஆதார ஸ்ருதி நீயே, உத்தார சரணம் 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 துணை நீயே. ஓம் கார கணபதியே. ஸோ உங்களுடைய ஆரம்ப காலங்களை பற்றி சொன்னீங்க அண்ட் இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற விதத்தை பற்றி சொன்னீங்க. அண்ட் இவ்வளோ வருஷம் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜஸில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு இந்த மியூசிக்கல் லைஃப்ன்றதே ஒரு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம். இந்த இவ்வளோ வருஷத்தில் நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. சித்ரவீணாவில் வந்து எங்கள் பிரதர் வந்து அவர் வந்து 20 வயசு இருக்குச்ச 24 ஹவர்ஸ் ஒன் வாஸ்டர் நான் ஸ்டாப்பாக மேரத்தான் மாதிரி ஃபுல் கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக். இன்ஃபேக்ட் 24 அவர் ஹி வாஸ் 18 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் அப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணிது, நாமளும் இது மாதிரி பண்ணாமல் நல்லாயிருக்குமா. அப்போ எனக்கு வந்து ஒரு 6 வயசு அவர் பண்ணிட்டார், நாமளும் பண்ணணும் அப்படி ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது. அது வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கோசரம் டைம் வரணும் இல்லையா. அண்ட் 2004 வந்து மே வாக்கில் ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி எப்படியாரும் பண்ணிடணும் இதுன்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் சாட் அண்ட் ஐ டிட் ஃபார் பை காட்ஸ் கிரேஸ், கடவுள் புண்ணியத்தில் வந்து ஐ டிட் ஃபார் 33 ஹவர்ஸ். ஸோ வித்தவுட் பிரேக் ஆர் எவ்ரி திங். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு டைம் போகிறதே தோணல, தெரியல, இட் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் தேர் வாஸ் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரிபடி. அண்ட் எல்லோரும் வந்து வாஸ்டா எனக்கு ஃபேமிலின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லோரும் என் கூட இருந்தா. அண்ட் எவ்ரிபடி வாஸ் வித் மீ அண்ட் தட் வாஸ் மறக்க முடியாத ஒரு லவ்லி லவ்லி. டெஃபினெட்லி கண்டிப்பாக நிஜமாகவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். அண்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களுடைய தீமேட்டிக் கான்சர்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். யா இன்ஃபேக்ட் வந்து இப்போது கச்சேரின்னு எடுத்துன்னு போனாலே வந்து மோஸ்ட்லி ஒரு
அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு என்ன அவளுக்கு பிடிக்குமோ என்ற அந்த ஒரு இதில் போயிடுவோம். இப்போ இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது வேறு விஷயம், அண்டு அவளுக்கு என்ன பிடிக்கிறது அன்னிட்டு யூஸ்வலி என்ன பண்ணேன்னா கச்சேரி போச்சுனாக்கா வந்து அவளுக்கு என்ன ராகம் வேணும் அன்னிட்டு நானே கேட்டுடுவேன். அண்ட் எனி பர்டிகுலர் இப்போ வந்து இப்போ ஒரு சபா ஒர்க்கான்ஸ் சபாவில் போய் வாசிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது ரசிகப்பிரியா அன்னிட்டு ஒரு சபாவில் போய் வாசிச்சோம்னு ரசிகப்பிரியாவும் ஒரு ராகத்தில் எடுத்து அதில் ஒரு ராகத்தனம் பல்லவி பண்ணி க்ரியேட் பண்ணி வாசிக்கிறது அந்த மாதிரி. இப்போ பார்த்த சாரதி சாமி சபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்த சாரதி சாமி சபான்றது வந்து இப்போது அதில் வந்து மெயின் டயட்டி பார்த்த சாரதி சாமி சபா இருக்கலாம். அந்த பாதசாரதி மேலேயே நிறைய கம்ப்ளீட்டாக பாடல்களை எடுத்து வாசிக்கிறது பாடுறது அந்த மாதிரி. அண்ட் உங்களுடைய ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு தீம்னு பார்க்கும்பொழுது இளையராஜா அண்ட் தியாகராஜா அப்படிங்கிற பேரில் யூ டூ அ லாட் ஆஃப் கான்சர்ட்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு பற்றி சொல்லுங்கள். அது இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் லண்டனில் பண்ணேன், அது ஒரு 2011 ஐ டிட் தட் ஒன். அண்டு சும்மா தோணித்த அப்படியே அந்த நிஜமாக ரொம்ப நல்ல வரவேற்பு அதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஏன்னா ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அது. இன்ஃபேக்ட் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் கர்நாடிக் கொனாய்ஷர் அதுக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது, அதுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ப்ளஸ் ஃபிலிம் ஆடியன்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுனால வந்து ரெண்டு பேரும் வந்து கேட்க முடிஞ்சது. அண்ட் தே ரியலி லைக் இட். அண்ட் ஐ ஆல்சோ டிட் திஸ் சேம் திங் இன் சிட்னி ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸில் பண்ணேன். அண்டு இப்போ சென்னையில் கோயம்புத்தூரில் நிறைய பண்ணுவோம், இப்போ சென்னையில் ரீசெண்டாக பண்ணோம். அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் திஸ் வித் கால் சுபஸ்ரீ தண்டிகாச்சலம் ஃப்ரம் திஸ் திங் மேக்ஸிமம் மீடியா, அவங்க கூட பண்ணுவோம் ஆக்சுவலி. நைஸ். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பீஸ் நம்ம நேயர்களுக்காக. மிக அருமையான இந்த பாடல் நிச்சயமா நம்மளுடைய வியூவர்ஸும் ரசிச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்சர்ட்ஸ் பண்ணும்பொழுது டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ராஜா சாருடைய ஃபேனாக தான் இருக்கணும் கண்டிப்பாக இல்லையா? ஸோ யா டெஃபினெட்லி. ஸோ அவருடைய கம்போசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அண்ட் ஆல்சோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் கர்நாடிக் பேஸ் சாங்ஸ் இன் ஹிஸ் கம்போசிஷன். ஸோ வாட் யூ திங்க் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? அவர் வந்து லைக் இந்த ஒரு ரேர் ராகாஸில் வந்து எடுத்து கையாண்டு இருக்கார். இன்ஃபேக்ட் வந்து இப்போது நீங்கள் லலிதாலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லலிதா இஸ் ஸோ இது வெரி ரேர், பட் எந்த ஃபிலிம் மியூசிக்லையும் வந்தது கிடையாது எக்ஸப்ட் இல் ராஜா சார் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லலிதா இதழும் நேரம் இது அந்த லலிதான்ற ஒரு கான்செப்டில் ஃபிலிமில் கொண்டதே அவர் தான். அதே மாதிரி ரசிகப்பிரியா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் அண்ட் அண்ட் இட்ஸ் எ விவாதி ராகம் அவர் 72nd மேலக்கர்த்தா. அதில் வந்து அவர் வந்து ஒரு 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 சாங்கை வந்து கம்போஸ் பண்ணி தட் இஸ் அது அதில் மியூசிக் போட்டிருக்கார் அந்த கோவில் புறான்ற ஒரு மூவியில். அண்டு தஸ் நிறைய அதே மாதிரி கனகாங்கி கனகாங்கியில் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். அண்ட் இந்த மாதிரி பார்த்தாக்கா நிறைய கச்சம் கரகர பிரியாவில் இருக்குது. அண்டு ஆல்வேஸ் இது தவிர வந்து எனக்கு ரொம்ப அவருடைய ரீ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அவர் இந்த இந்த இது பர்டிகுலர் மட்டும் இல்லை, அவ அந்த தீம் அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ சாங்ஸும் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வேணும். ஐ எம் எ பிக் 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 ஃபேன் ஆஃப் இளையராஜ். ஸோ இப்போ சித்ர வீணாவில் வாசிக்கும் பொழுது எந்த இமோஷன் வந்து யூ திங்க் இஸ் பெஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் இன் திஸ், ரொம்ப அழகாக வெளியில் வருதுன்னா அது எந்த எமோஷனாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து
ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வரும். இது ஒரு குஷிப்படுத்துறது, இன்னொரு வந்து ஒரு சேடாக்குறது. தட் இஸ் ரொம்ப சேடாக இருந்தாக்கா அவள் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கிடலாம். இப்போ சில பர்டிகுலர் ராகாஸ்லாம் இருக்குது, இப்போ ஷஹானா இதெல்லாம் வாசிச்சோன்னு வச்சுக்கோங்க. வந்து நிறைய பேர் நான் கச்சேரியில் வாசிக்கச்ச வந்து சார் நான் வந்து ரொம்ப கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டேன் சார் சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய வாட்டி. ஸோ அட் த சேம் டைம் அப்போது என்ன பண்ணுவாள், அவள் வந்து ரொம்ப இன்னும் அழ வைக்காமல் வேறு கொஞ்சம் பிரைட்டாக வாசி, இப்போ கதனை குத்துகள் மாதிரி வாசி, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இப்போ வாட்டான மாதிரி கொஞ்சம் சில அதர் திங்ஸ் வாசி ஆமாம் பண்ணி விடணும். இல்லைன்னா அமிர்த வர்ஷினி வாசிச்சு இன்னும் கொஞ்சம் அவளை கொஞ்சம் பெப்பப் பண்ணுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் இப்போ காட்ட முடியுமா? நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது நிறையா ரீரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பீசஸ்லாம் ரசிச்சதாக சொன்னீங்க. அண்ட் அந்த மாதிரி நிறைய ரீரெக்கார்டிங் பிட்ஸ் பற்றி பேசும்பொழுது நிறையா வீணை மியூசிக் ஒரு சித்திர வீணா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் உங்களுடைய அனுபவங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பீசஸ் வந்து இந்த மௌன ராகத்தில் ஒன்று வரும், அதில் வந்து செகன் ஐ பீஸ் ஒன்று வரும். அண்டு ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அது. ஆக்சுவலி வந்து இட் ஜஸ்ட் கம்ஸ் லைக் திஸ். அண்ட் இன்னொரு ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு பீஸ் வந்து உன்னால் முடியும் தம்பி, அதுவும் ரொம்ப எனக்கு இட் கம்ஸ் கானமூர்த்தியில் வரும் ராகத்தில். கரியர்ல உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் ஆர் அவார்ட்ஸ் அக்கலேட்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. யா, லைக் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் குருக்கள் சொல்வார், குருநாதர் சொல்வார் வந்து நீ வந்து எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ அழகாக வாசிக்கிறியோ, எவ்வளோ அழகாக உன்னுடைய சவுண்டு நீ வாசிக்கிற இது ரீச் பண்ணுறதோ அதுதான் உனக்கு பெரிய அவார்டுன்னு சொல்லுவான். ஸோ அண்ட் தட் ஷுட் ரீச் த காட் அண்டு தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணு எல்லாம் சரியாகும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார் இது. ஸோ இது வந்து எனக்கு எப்பயுமே வரும், அதுதான் பெரிய அப்போ தான் உனக்கு பெரிய அவார்டு வந்த மாதிரி சொல்லுவார். ப்ளஸ் இது தவிர வந்து எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இருக்கிறதுனால வந்து ஐ காட் சம் அவார்ட்ஸ் கால்ட் யுவகலா பாரதி வந்தது அண்டு காஞ்சிபுரம் ஆஸ்தான வித்வான் அவார்டு வந்திருக்கு அண்டு ப்ளஸ் அ ஃபியூ திங்ஸ் வந்தது. ப்ளஸ் ஐ காட் அ டாப் ரேங்க் இன் ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ சித்ரவீணா பொறுத்தவரையிலும். ஸோ ஆல் திஸ் ஓகே. நிகழ்ச்சியின் நிறைவாக இப்போ நம்ம நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பீஸ். ¶¶
Thank you so much, sir, for such a lovely song and ரொம்ப பொறுமையா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. பல அருமையான விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. Thank you so much. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவையா அமைஞ்சது இல்ல, அதுவும் சித்திர வீணை அப்படிங்கிற இந்த ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பல உன்னதமான விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இதை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே பா இசை நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.